இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் வழியாக நம்பிக்கையில் வளரவும் பிறருக்காக ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை கொண்டவராக இருந்தார். இருப்பினும் ஒவ்வொரு முறையும் புதுமைகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய போது தன்னுடைய பெருமைக்காக நிகழ்த்தவில்லை. மாறாக மனிதர்கள் நம்பிக்கையில் வளர்வதற்காக மேலும் பரிவு கொண்டதின் வழியாக புதுமைகளையும் அற்புதங்களையும் நிகழ்த்தினார். உதாரணமாக 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை. அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று. என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். அப்பெண் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாது என்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தமது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். ஆண்டவர் இயேசு ஏன் மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று கூறுகிறார்? காரணம், நாமும் இப்பெண் போன்று நம்பிக்கையில் வளரவும் நமது நம்பிக்கையை மிகுதியாக்கவும் இவ்வாறு கூறுகிறார். விவிலியத்தில் இது போன்ற புதுமைகளை பார்த்து வியந்து நம்பிக்கையில் வளர்ந்து பிறருக்காக ஜெபிக்க வருகின்ற மனிதர்களை பார்க்கிறோம். உதாரணமாக 101 தலைவர் தன்னுடைய பணியாளருக்காக பரிந்து பேசுகிறார். மரியா மற்றும் மார்த்தா தன்னுடைய சகோதரர் லாசருக்காக பரிந்து பேசுகிறார்கள். குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசுவின் புதுமைகளை பார்த்து வியந்து நம்பிக்கையில் வளர்ந்து பிறருக்காக ஜெபிக்க முன்வருகிற சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு இயேசுவிடம் செல்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த மனிதருடைய பாவங்களை மன்னித்து குணமாக்குகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் புதுமைகளை பார்க்கும் போதும் புதுமைகளை பற்றி வாசிக்கும் போதும் நாமும் நம்பிக்கையில் வளரவும் பிறருக்காக ஜெபிக்கவும் வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.